சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனை இறக்கனர் இருந்தவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மன மகிழ்ச்சி நாளின் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக எங்களுடைய இருதயம் ஆயத்தமாய் காத்திருக்கிறதை அறிந்திருக்கிற கர்த்தர், அப்பா அந்த இருதயம் நல்ல நிலமாய் இருக்கும்படி உதவி செய்யும். அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரை விளைச்சலை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. சிந்தனைகள் சிதறாதபடி ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் சந்தேகத்தை கொண்டு வருகிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதால் விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணுகிற தேவ பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களுக்கு கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 ஏசாயா 55 8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்குது என்று சொன்னால் அது பூமியை போல குறைவானதாக இருக்கிறது. ஆனால் என் நினைவுகளோ பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் பல மடங்கு உயர்ந்தவைகள். நம்முடைய கனவுகளை விட அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற கனவுகள் பல மடங்கு உயர்ந்தவைகள். நம்முடைய திட்டங்களை விட நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பல மடங்கு உயர்ந்தவைகள். நம்முடைய எதிர்கால சிந்தனைகள் தேவைகளை விட நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மகா 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 பெரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நினைவுகள் இருந்தாலும் சரி, அந்த நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், தேவனுடைய நினைவுகளுக்கு குறைவுள்ளவதாகவே இருக்கிறது. நீ நினைத்திருக்கிற இந்த நினைவை விட நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, நான் உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிற நினைவுகள் மகா உயரமானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள் உண்டு, ஒருவருக்கும் நிறைய திட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த திட்டங்கள் எல்லாம் நீ நினைச்சிருக்கிறத விட என்னுடைய நினைவுகளை விட பெரிய திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. நீ சில கனவுகளை வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த கனவுகளை நீ பெரிய ரீச்சாக முடியாது, தொட முடியாத இடத்துல அந்த கனவுகள் இருக்கிறது. அதை எட்ட முடியாத என் நிலைமையில் நான் இன்னைக்கு இருக்கிறேன் நினைத்து கொண்டு இருக்கிறாய். அந்த அளவை விட அதிகமான உயரத்தில் உன்னை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் என்னுடைய திட்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வைத்துக் கொள்வோம் 1 புஸ்தகம் 17 எடுத்து வைத்துக் கொள்வோம். சாரிபாத் விதவையை பற்றி வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். சாரிபாத் என்கிற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விதவையை பற்றி வேதம் இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தோடு இணைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த சாரிபாத்தை பற்றி வேதம் சொல்லும் போதே சொல்லுகிறது, அவள் விதவையாக இருக்கிறாள் என்று சொல்லி. இந்த சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு குறைவாக இருக்கிறது, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் எவ்வளவு உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று நாம் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். பாருங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்முடைய பலத்தை நம்பி, நம்முடைய அறிவை நம்பி, நம்முடைய ஞானத்தை நம்பி, நம்முடைய பக்தியை நம்பி, நம்முடைய பிரயாசங்களை நம்பி தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அந்த நினைவுகளை விட உயர்வான நினைவுகளோடு தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சாரிபாத் விதவையை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தில் பஞ்சம்
மழை இல்லாத சூழ்நிலை, ஒன்றுக்கும் வழி இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த சாரிபாத்து விதவியினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பாருங்க, 17:12 வாசிப்போம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு வாசிங்க, செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இவன் நினைவு எப்படி இருக்குதான், இந்த ரெண்டு இருக்கிற இந்த கொஞ்சம் மாவை ஆயத்தம் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த சாப்பிட்ட அடகினால் உண்டாகிற பலனால எவ்வளவு நாள் வாழ முடியுமோ அது வரைக்கும் வாழ்ந்துட்டு நானும் என் மகனும் செத்து போறோம் என்கிறது அவளுடைய நினைவு. அல்லேலூயா. ஏன், அவட்ட இருக்கிறத பார்க்கிறா, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறா, தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை அவள் பார்த்து கொண்டு இருக்கிறாள். ஒரே பஞ்சம், மழை இல்லாத சூழ்நிலை. இந்த வறட்சியான நாட்களில் அவளுடைய ஞானத்துக்கு, அவளுடைய அறிவுக்கு, அவளுடைய புத்திக்கு எட்டினதை நினைக்கிறான். இன்றைக்கு என்னிடத்திற்கு இந்த கொஞ்சத்தை வைத்து நான் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லுகிற சூழ்நிலையில தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் விதவியினுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டது நிமித்தமாய் வந்த சூழ்நிலையில, சாரிபாத் விதவியினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொன்னால், மரணத்துக்கும் அவளுக்கும் கொஞ்சம் அடி தூரத்தில் அவள் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதுதான் அவளுடைய சூழ்நிலை, இதுதான் அவளுடைய எண்ணம், இதுதான் அவளுடைய நிலைமை. இந்த நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை கர்த்தர் வரைந்து வைத்திருந்த விதம் வேறு விதம். ஆனா இவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், இந்த பஞ்சகாலத்தில் வேறு வழி கிடையாது, இந்த மழை இல்லாத நாட்களில் வேறு சோர்ஸே கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற இந்த மாவு, இந்த கொஞ்சம் ஒருபிடி மாவு, களையத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், இதை வைத்து தான் நாம் வாழ வேண்டும். அவை தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளையை அணைத்து கொண்டு அவள் கதறி இருப்பாள் தேவ சமூகத்தில், நீர் கொடுத்துக்க இந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் பயன்படுத்தி இதை சாப்பிட்டு இதனால் உண்டாகிற பலன் எனக்கு இருக்கும் வரையில் நான் உயிரோடு இருந்து நாங்கள் மடிந்து போக போகிறோமே என்று சொல்லி அவள் என்ன செஞ்சிருப்பா, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். இந்த நினைவுகளோடு இருக்கும் பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். எலியா இப்போ சாரிபாத் விதவியினுடைய வீட்டுக்கு வந்து முதலாவட்ட அவர் கேட்குற காரியம், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா என்று சொல்லி. அல்லேலூயா. உடனே அவன் தண்ணி கொடுப்பா என்ன செய்கிறா, உடனே திரும்பி போகிறத பொழுது எலியா மீண்டும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அப்படி என்ன செய்ய, கொஞ்சம் அடை கொண்டு வா. அல்லேலூயா. கொஞ்சம் அடை கொண்டு வா. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சம் எண்ணெய், இந்த ரெண்டையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்யலாம், செத்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் புத்தியை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் அனுபவத்தை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளாதார வசதியை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் அதல்ல. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் போராடி பார்க்குறேன், எந்த அளவுக்கு வாழ முடியுமோ வாழ்கிறோம், இல்லைனா கர்த்தர் சித்தப்படி சாகணுங்கிறது தான் விதினா செத்து போகிறோங்கிற நினைவோடு கூட வந்திருக்கலாம். எனக்கு இருக்கிற இந்த பலத்தை நான் வச்சு நான் போராடி பார்க்க போகிறேன், கர்த்தர் என்னை வாழ வைத்தால் சரி, இல்லை என்றால் நான் மடிந்து போவதுதான் கர்த்தருடைய சித்தம்னா, தரித்திரத்தில் நான் சாகணுங்கிறதான் கர்த்தருடைய சித்தம்னா, நான் மடிந்து போகிறேன் என்று கூட நீங்கள் எண்ணி வந்திருக்கலாம். உங்கள் நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் போராடி பார்க்குறீங்க நினைச்சு வந்திருக்கலாம். சாரிபாத்து விதவை அதே எண்ணத்தோடு தான் இருந்தான். அப்போ தான் எலியா சொல்கிறாரு, அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் முதலாவது எனக்கு சிறிய, வாசிப்போம் 13:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவளுடைய சூழ்நிலையை சொன்ன உடனே எலியாக்கு தெரிஞ்சிருச்சு, பயந்து செத்துக்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. என்ன நடக்குமோங்கிற பயத்துல இருக்கிறா. ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு, வறட்சி, மழை இல்லாத சூழ்நிலை,
அவ பேசுற வார்த்தையிலே சோகம், மரணத்தின் விளிம்புல நிற்கிற அந்த புலம்பலை பார்த்துட்டு எலியா சொல்றாரு, பயப்படாத, உன்ட்டு இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அதுல முதலாவது என்ன செய், எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணிக்கிட்டு வா. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்ம தொழுது கொள்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அதை தொடுறதுக்கான, அதை சுதந்திரிப்பதுக்கான வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கென்று அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்கு அவரை நம்பி உண்மையாய் வாழுகிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு, அவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு, அவரே என் தெய்வம் என்று ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் நன்மைகளை ஆயத்தம் செய்த பிறகுதான் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான காரியங்களை அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை, 14 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா தீர்க்கதரிசி சாரி பார்த்து விதவிட்ட சொல்லியாச்சு, உன்ட்ட இருக்கிற கொஞ்சம் மாவுல எனக்கு என்ன செய்ய, ஒரு சின்ன அடைய ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு தான் உன்னை வேலையவே செய்ய வைப்பாருங்கிறத நிரூபிக்கணுங்கக்கா சொல்றாரு. அவன் என்ன அடுப்பை மூட்டலை, அவன் என்ன அந்த மாவை எடுத்துன்னு பிசையலை, இன்னும் தோசைக்கல்ல எடுத்து அந்த அடுப்பு மேலே வைக்கலை, இன்னும் அடைய தட்டி கொடுக்கவும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வருது? தேசத்தில் மழை பெய்யும் நாள் வரைக்கும் உன்னுடைய தொட்டியில் மாவு, உன்னுடைய பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. நமக்கு அந்த விசுவாசம் எப்பவுமே இருக்கணும். கர்த்தர் நம்ம அவரை தேடி வந்துட்டோம், அவர் தான் தெய்வம்னு நம்ம விசுவாசித்து அறிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவரையே அணுது நம்ம ஆராதிக்கிறோம், அவரை நம்பி தான் ஜீவித்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் எப்படின்னா, கர்த்தர் சாரி பார்த்து விதவ வேண்டிய வாழ்க்கையில செய்தது போல தான் இன்றைக்கும் செய்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நீ இந்த மாதிரி செயல்படு என்று சொல்லி ஆலோசனையில கொடுக்கிற தேவனா இன்றைக்கும் இருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன செய்யணும், நம்ம அந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் சொல்றார். வேதத்துல வாசித்தோம்னா ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்தில் தேசத்தில் அநேக விதவைகள் இருந்தார்கள், ஆனால் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கே எலியா அனுப்பப்பட்டான். அல்லேலூயா. இவ்வளவு மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம், சாரிபாத் விதவை என்று சொல்லி ஸ்பெசிஃபையா சொல்லி குறிப்பிட்ட ஆளுநர் இடத்துல தன் வேலைக்கு தன்னுடைய ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் தீர்க்கதரிசி சொல்றாரு, எலியா சொல்றாரு, உன்னுடைய பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறைவதும் இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் மழை பெய்யணும். இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் விவசாயி போய் அதை என்ன செய்யணும், விதை விதைச்சி அதை விளைய பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மணியை கொண்டு வந்து அடித்து தனியாக பிரிக்கணும், அப்புறம் அந்த கோதுமையை கொண்டு போய் அரைக்கணும், அதுக்கப்புறம்தான் இந்த ஒரு பிடி மாவுக்கு அப்புறம் மாவுங்கிற பேச்சை பேச முடியும் தேசத்தில். அல்லேலூயா. ஏன் பஞ்சம்? எலியாவை ஏன் கர்த்தர் இங்கே அனுப்புனார்னா, கேரித்த ஆற்றண்டையில் இருந்த தண்ணீர் வற்றி போச்சு, குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற தேசத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் உன்னுடைய தொண்டைய இதில் பானையில் மாவு குறையாது, உன்னுடைய எண்ணெய் குறையாது. ஆனால் இருந்த சூழ்நிலை எப்படி, மழை பெய்யணும், விவசாயம் பண்ணணும், அவன் அறுத்து கொண்டு வரணும், அப்புறம் அதை அரைக்கணும், அப்புறம் அதை போய் வாங்கிறதுக்கு சக்தி வேணும், இவ்வளவும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாத்திரத்தில் ஒன்றுமே குறையாது, தேசத்தில் மழை வரும் வரையில் உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 15 வசனம், அவள் போய் எலியாவின் சொற்கள்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, மழை திரும்ப தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் அங்கே என்ன இருந்தது, மாவும் எண்ணெயும் அவளுக்கு இருந்தது. ஆனால் தேசம் பஞ்சத்தில் இருந்தது, தேசம் மழை இல்லாமல் இருந்தது. என்ன சாப்பாட்டுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்ங்கிற சூழ்நிலை ஜனங்கள் தவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இங்கேயோ அவளும் இவனும் வீட்டாரும் சாப்பிட்டார்கள், அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நானும் என் மகனும் இந்த இருக்கிற கொஞ்ச மாவை சாப்பிட்டுட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்னது அவளுடைய நினைவு. ஆனால் இங்கே கர்த்தருடைய நினைவு என்ன,
சொல்லுங்க பாப்பா, யாராவது சொல்லுங்க சத்தமா. தேர்ஸ் எ ரைட் ஆன்சர். நீயும் உன் மகனும் அந்த கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு சாகணும்னு இருந்தீங்க, ஆனா கர்த்தருடைய திட்டம் அது இல்ல. பஞ்ச காலத்துல நீ உன் வீட்டாரையும் நீ என்ன செய்யணும், போஷிக்கணும். அல்லேலூயா. நீ உன் வீட்டாரையும் போஷிக்கணும். உன் உற்றார் உறவினர், உன் சுகபந்தங்கள், உன்னோடு நெருங்கி இருக்கிற எல்லா உறவுகளையும் உன்னை போஷிக்க வைப்பேன். இன்னைக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு முடிந்த அளவுக்கு வாழ்ந்து பார்க்கறேன், முடிந்த அளவுக்கு போராடி பார்க்கறேன், முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பார்க்கறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நினைவோ வானத்தை பார்க்கலும் பூமியை பார்க்கலும், வானங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரத்தில் நினைவுகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் பிணைஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நாள் உசுரோட இருந்திருக்கலாம், மூணு நாள், நாலு நாள், ரொம்ப அதிகமாக போனால் ஒரு வாரம், இன்னும் தாக்கு பிடிக்க பலன் இருந்தால் ஒம்பது நாள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தன்னால் மரணம் வந்திருக்கும். ஆனால் இங்கே என்னாச்சு, மழை பெய்யும் வரையில, தேசத்தில் மழை பொழியும் வரையில மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. அது மாத்திரம் இல்லை, வர்றவங்க போகிறவங்க அவ்வளோ பேருக்கும் போஷிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணார், உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய எண்ணம். நம்ம எப்பவுமே நம்மளுடைய நினைவுகளை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம், நம்முடைய திட்டங்களை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன முடியுமோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. பெரிய காரியங்களையே செய்து பழகினவருடைய புள்ளண்ணா என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா, பஞ்சம் வந்தாலும் சரி, தேசத்தில் மழை இல்லாமல் போனாலும் சரி, என்னை போஷிக்க வல்ல என் சீவனுள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார். நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வட்டம், இதுதான் என்னுடைய எல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இல்ல, தேசங்களை போஷிக்க முடியாது. பாருங்க, சாரி பார்த்து உதவை இது வரைக்கும் அந்த ஊரினுடைய எல்லைக்குள்ளே போனவனே அவர் சந்திச்சிட்டார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சாரி பார்த்தினுடைய விதவைங்கிற பேர் எங்கெல்லாம் போயிருக்கோம், தேசம் பூரா போயிருக்கோம். அங்கே மட்டும் சாப்பாடு கிடைக்குது, அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குது, அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குது, போகிறவன் வர்றவனுக்கெல்லாம் பிணைஞ்சு பிணைஞ்சு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. செழிப்பு, அதுதான் அவருடைய திட்டம், அதுதான் அவருடைய நினைவுகள். அந்த அளவுக்கு அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கான், உயர்ந்தவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு இதுதான் என் லிமிட், நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வரையறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும், செயல்படுத்தணும். அல்லேலூயா. சில பேரை கேட்டால் ஒரு டிகிரி முடிச்சுட்டா போதும் பிரதர்ம்பாங்க. அல்லேலூயா. ஒரு டிகிரி முடிச்சுட்டா போதும் இல்லை, கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் போக நான் ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், ஒரு நல்ல தொழில் கிடைச்சிட்டா போதும், வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டா போதும். அல்லேலூயா. அதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்தது. அவருடைய திட்டம் மகா பெரிய திட்டம். அல்லேலூயா. அநேகரை போஷிக்கும்படியாய், அநேகரை கர்த்தருக்குள் நடத்தும்படியாய், அநேகர் கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கொள்ளும்படியாய், அநேகர் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ளும்படியாய் வாழ வைக்கிறதா அவருடைய திட்டம். அல்லேலூயா. சும்மா சின்ன கூடாரத்துக்குள்ள வாழ்வதற்கு அர்த்தம் நம்ம அழைக்கல. அப்படி திட்டம் மகா பெரியதான திட்டம். ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அல்லேலூயா, நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனாங்க, நிறையா முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும். அவங்களுடைய தாட்டில் இருந்தது என்ன, கவர்மெண்ட் வேலை ரொம்ப ஒரு வசதியான ஒரு வேலை, பாதுகாப்பான ஒரு வேலை. அல்லேலூயா. அதில் போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், செட்டில் ஆயிடலான்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பிரதர் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வரப்போது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் ஜெபம் பண்ணி கொண்டே வந்தேன். ஒரு நாள் ஒரு எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட அடுத்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், ரிசல்ட் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் பரிசுத்த ஆவியானோருடைய உந்துதலினால ரொம்ப நாள் இந்த கருத்து எனக்குள்ளே இருந்ததுனால, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னதுனால சொன்னேன், உங்கள் கான்செப்டை மொதல் மாற்றிக்கங்க சிஸ்டர், கொஞ்சம் இந்த வேலை தான் வேணும், இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க, இதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கீங்க, நாட்கள் கடந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு. கான்செப்டை கொஞ்சம் மாற்றிட்டு தேவ சமூகத்தை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. கர்த்தர் ஒரு தொழிலை கூட உங்களுக்கு கொடுக்கலாம்ல. அல்லேலூயா என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல சொன்னார். பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சில சமயம் அவங்க காலையில் வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே என் இருதயம் உடையும், அப்படியே வேக வேகன்னு ஓடுவாங்க, வெறுத்து விறுவிறுத்து. சில சமயம் சாயங்காலம் திரும்பி வரும்போது பார்த்துருக்கேன், ராத்திரி நேரத்தில்
ஏழு மணி எட்டு மணிக்கு வருவாங்க, பரிதாபமாக இருக்கும். களைச்சு போய் அந்த கொஞ்சம் பணத்துக்கு கை கட்டி சேவகம் பண்ணுகிற இந்த வேலையை இப்படி நேசிக்கிறாங்களே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தனி மனுஷியாய் தனி ஆளாய் நின்று ஒரு தொழில் செய்யக்கூடிய அளவு கத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய திட்டத்தை வச்சுக்கிட்டே போராடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? என்னைக்காவது ஆண்டவர் கொண்டு போய் உயர்த்துவார், ஏதாவது செய்வார். இப்படியே பேசுறது நிறைய பேர் என்ன சொல்ல, எதையாவது செய்வாராம். அல்லேலூயா. எங்கேயாவது கூட்டி போவார்னு கண்ணை மூடிக்கிட்டே போயிட முடியுமா? அல்லேலூயா. கரெக்டாக வீடு தெரியுது இல்லை நமக்கு? அல்லேலூயா. ஒரு முக்கில் போய் நின்றுக்கிட்டு எங்கேயாவது போகணும் வழி சொல்லுங்கன்னு என்ன சொல்லுவான், நேராக சுடுகாட்டை தான் காய்மா. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அந்த தெளிவு வேணும், என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. என் நினைவுகள் இப்படி இருக்குது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அடுத்து பின்பகுதியில் வருகிறது. அப்போ நம்ம தெளிவாக கேட்க பழகிக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. எதையாவது செய்யுங்க ஆண்டவரை, என்னமாவது செய்யுங்க, யாரையாவது அனுப்புங்க. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் இப்படியே தான் உட்காந்துருப்போம். அல்லேலூயா. இதையே தான் வச்சு போராடிக்கிட்டு இருப்பேன். அந்த அப்ளிகேஷனை வச்சே ஜெபம் பண்ணுறது அடிமைத்தனத்தின் காரியம். எனக்கு நான் வேலைக்கு போகிறதா உங்கள் சித்தமா அப்படின்னு கேட்க பழகுங்க. நான் வேற ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறீங்களா, கேட்க பழகுங்க. அதை பேசுங்க, தெளிவுபடுத்துங்க, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்க பழகி கொள்ள வேண்டும். அப்போத்தான் அந்த நினைவுகளை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த நினைவை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நம்ம பிளானை வச்சுக்கிட்டே போராடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய அந்த திட்டங்களை விட என்னுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ளுவோம். இரண்டாவதாக, நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகள் மகா பெரிதானவைகளாம். அல்லேலூயா. நீங்கள் சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், சில காரியத்தை சாதிக்கணும், செய்து முடிக்கணும், சில வெற்றிகளை அடையணும், சில வேலை கிடைக்கணும், சில காரியங்களை நம்முடைய முயற்சியை வாய்க்கணுங்கிறதுக்காக சில வழிமுறைகளை வைத்திருப்போம். இது பண்ணால் சரியாக வரும், இப்படி பண்ணால் சரியாக வரும், அவரை பார்த்தா நடக்கும், இவரை பார்த்தா நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழி இல்லை என் வழி. அல்லேலூயா. இப்போ நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய இது இல்லை ரூட்டு, என்னுடைய வழி மகா பெரிதான வழி. அல்லேலூயா. அது ஒரு விசாலமான வழி, அந்த வழிக்குள்ள நான் நடத்துவேன் சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இதே 17 ரெண்டாம் வசனத்திலிருந்து 6 வரையில வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் முன்னாடி பார்த்தோமே, அதுக்கு முந்தின சம்பவம். இப்போ எலியா தீர்க்கதரிசி இந்த தேசத்தில் பஞ்சம் மழை இல்லாத அந்த காலகட்டத்தில் கர்த்தர் இவரை போஷிக்கிற விதத்தை இப்பொழுது வாசித்தோம். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு எலியாட்ட, நீ போய் உன்னை என்ன செய்ய, கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு, அங்கே போய் ஒழிச்சிக்க உன்னை, உன்னை போஷிக்கும்படியாய் நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேனுங்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காகங்கள் தினசரி காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நம்ம எப்போ சாப்பிடுவோம் காலையில் சாப்பாடு? காலையில் சாப்பிடுவோம் ஒரு 8 எல்லாம் ஆவரேஜாக. ஆனால் காகம் எப்போ வந்து கொடுத்துச்சான் அவருக்கு காகங்கள்? விடியற் காலத்தில். நைட் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம்? ராத்திரியில். இங்கே காகம் 2 ஷிஃப்ட் எப்போ வந்துச்சான்? சாயங்காலத்தில். எல்லாமே அட்வான்ஸ்டு. அல்லேலூயா. நீ வாங்கி வச்சு ஐயோ மணி 6:45 ஆயிருச்சே, 7:50 ஆச்சே, 7:55 ஆயிருச்சே, 8:05 சாப்பிட்டு பழகிட்டோமே நம்ம. சில மிலிட்ரி மேன்களை பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்து பழகிறதுனால மிலிட்ரியில் இருந்த ஆளுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் அவங்கள மேய்க்கிறது. ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். பேசாமல் இவனை அங்கேயே வச்சுருந்தா கூட பரவாயில்லையே இவங்க அப்படின்னு. காலையில் 4 டீ வேணும், ஏன்னா அங்கே குடிச்சு பழகணுங்க அவங்க. சரியா? கரெக்டாக 7:55 8 டிஃபனை வச்சிடணும். நீ எக்கேடும் கெட்டுப்போ. சரியா? இவன் செத்தாலும் பரவாயில்ல, இதை வச்சுட்டு நீ போ. மத்தியான சாப்பாடு 12:00 to 12:10 வந்துடணும். அல்லேலூயா. சாயங்காலம் 3:30 to 3:45 டீ, திரும்ப ராத்திரி சாப்பாடு 7:00 to 7:30 கொடுத்துடணும். சரியா? இவங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்,
நான் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் பார்த்ததுனால சொல்கிறேன், படாத பாடு. ஆனால் நமக்குன்னு சில நேரங்கள் இருக்குது. காலை சாப்பாடு 11 மணி வரைக்கும் கூட ஓடிடுது, மத்தியான சாப்பாடு 3:30 ஆயிடுது, ராத்திரி சாப்பாடு 10:30 ஆயிடுது, நேரங்காலமே கிடையாது. ஆனால் இங்கே பஞ்சகாலம், மழை இல்லை, சாப்பாடு கொண்டு வர்றவரும் வித்தியாசமான ஒரு ஆள், கிடைக்கிறத திங்கிறவன், சரியா, நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாத ஒரு ஆள், கிடைக்கிறத சாப்பிட்ற ஆள். ஆனால் அவன் எப்படி கொண்டு கொடுத்துட்டு போகிறான்னா, விடியற் காலத்திலேயே. இப்போ என்னாச்சு, 7:50 காத்திருக்க வேணாம், அவர் 5:30 வந்துடுது சாப்பாடு. இப்போ பார்த்துக்கிட்டே தைரியமாக உட்காந்துருப்பார், அல்லேலூயா, சரி பொழுது ஓடிடுச்சு. இப்போ சாயங்காலம் 3:30-4 தான் ஆகுது, திரும்ப ஒரு படம் வருது, வந்து விறுவிறுன்னு கொடுத்துட்டு போயிடறாங்க. இப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கு பயம் இல்லை, பயம் இல்லாமல் வாழ வைக்கிறவர் கர்த்தர். நம்ம கண்கள் திறக்கப்படணும், நம்ம மூளையின் மேல் மூடி இருக்கிற அந்த சந்தேகத்தின் திரையை எடுத்து போடணும், அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் மூளையை கொடுத்துருக்கிறாரு, சில பேருக்கு மட்டும் அந்த மூளை மேலே ஒரு லேயரை போட்டு மூடி, சரியா, அது என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, ஏற்றுக்க மாட்டேங்குது, அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன நடந்ததுதான், இருக்கிறது ஒரு வனாந்தரமான இடம், மழை இல்லாத இடம், ஒரு இது ஒரு விளைச்சலுக்கும் வழி இல்லாத ஒரு இடம். இப்போ இவர் போய் ஒளிஞ்சு வேற இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னது மாதிரி காகங்கள் என்ன செய்ய கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அவர் என்ன செய்யுது, போஷிக்கிட்டே இருக்கு, அல்லேலூயா. மழை இல்லாத தேசம், கேரித்து ஆற்றண்டையில் இவருக்குன்னே கொஞ்சம் தண்ணியை வச்சிருக்கிறார் அந்த இடத்துல, அல்லேலூயா. பாருங்க, இந்த காகங்கள் முறைப்படி கொண்டு வந்து அவர் என்ன செய்ததுதான், போஷித்தது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் தம் பொறுப்பில் எடுத்துக்கிட்டார்னு வைங்களேன், ஒரு மனுஷன் கர்த்தருடைய பொறுப்பில் வாழ்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு விசுவாசி தேவனையே சார்ந்து வாழ பழகிட்டோம்னு வைங்களேன், எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம், ஹல்லேலூயா. தேசத்தில் மழை இல்லை, ஒரே கலவரம், ஒரே போராட்டம், ஒரே பஞ்சம், ஒரே அக்கிரமக்காரன் பூமி, ஒரே பொல்லாத தேசம், யாரும் எப்படி இருந்துட்டு போ, எங்கள் ராஜா நீதி உள்ளவர், என்னை போஷிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இப்போ சாருங்க, எலியாவை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். இப்போ கேரித்து ஆற்றன் இழுக்கிற தண்ணீர் வற்றி போய்விட்டது. இப்போ கர்த்தர் எலியாவோட பேசுகிறார், எலியா நீ எழுந்து சாரி பார்த்து விதவியினுடைய வீட்டுக்கு போ. வாசிப்போம் 10:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரி பாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டாராம், அல்லேலூயா. கட்டளை கொடுத்த வர்றான், அல்லேலூயா. அவனுக்கு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும், அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சாரா, கட்டளை கொடுத்தாராம். பாருங்க, இவர் எலியா அப்படி புறப்பட்டு போறாரு. இப்பதான் அதுக்கப்புறம் நடந்ததுதான் முதல் தியானம் பண்ணும், அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்காக என்ன செய்வாராம், கட்டளை இடுவார், பயப்படவே வேண்டாம். கெஞ்சிற வாழ்க்கை நம்ம ஆண்டவர் என்ன செய்யலை, கொடுக்கலை, கூட்டிகிட்டு வரலை, அல்லேலூயா. காத்திருக்குது அவருடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். காத்திருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க, எப்போல்லாம் நம்மளை ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாரோ அப்போ ஒரு பெரிய வல்லமையை விளங்கப்படுத்த போகிறார், அல்லேலூயா. பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஏன்னா எனக்காகவே என் ஜனம் காத்திருக்கு, என் பலத்த கரம் லேசா அசையாதா என்று சொல்லி என் புள்ள காத்திருக்கு, எனக்காக பரலோகம் செயல்படாதா என்று சொல்லி என் ஜனம் காத்திருக்கு. இந்த காத்திருக்குதல் இருக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செய்வாராம், பெரிய காரியத்தை செய்வார், அல்லேலூயா. அப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு வர்றாரு, தேசத்தில் மழை பெய்யும் வரையில் இவர் அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற இந்த காரியங்களை, இந்த சூழ்நிலைகளை, இந்த கிடத்துக்கு சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய பற்றி ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு தேவ சமுதாயம் என்ன செய்யணும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் போஷிக்கணும், நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளை விட உயர்ந்தவைகளாக இருக்கணும், நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் என் வாழ்க்கையில் பெரியவைகளாக இருக்கணும், அல்லேலூயா. கனவு காங்குறவங்க எல்லாரும் கனவு காங்குறாங்க, எல்லாருக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு. ஆனால் எல்லாருடைய நினைவுகளும் கர்த்தருடைய பார்வையில் பெரிய பெரிய நினைவுகளாக மாறுகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக வந்துட்டோம், தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம், தேவனுக்காய் காத்திருக்கிறோம், இது மாத்திரம் பத்தாதான். இன்னொன்று சொல்கிறார் ஆண்டவர்,
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க அவர் தேடணும், அடுத்தது அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. தேடணும் ஆண்டவரை. சும்மா பிளான் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு, திட்டங்களை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு, ஜப குறிப்பு மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு, விண்ணப்பத்தை பூரா சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. தேடணும் கர்த்தரை. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடணும், உபவாசம் இருந்து தேடணும், சபை கூடுதலில் தேடணும், போகிற வருகிற இடங்களெல்லாம் அவரை தேடணும். ஆண்டவரே, உம்மை தேடிக்கொண்டு இருக்கிறேன், உம்முடைய வல்லமையை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அவரை தேடணும், ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணுமா? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடுறத விட்டுட்டு கவர்மெண்ட்டை நோக்கி கூப்பிடுறது, ரெக்கமெண்டேஷனை நோக்கி கூப்பிடுறது, ஜாதி சான்றிதழில் நோக்கி கூப்பிடுறது, வேறு வேறு என்னென்ன இன்னும் வழிவாசல் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கறது. அவரை பிடிப்போமா, இவரை பிடிப்போமா? அல்லேலூயா. மனிதர்களை தேடி போவதை விட தேவனை தேடுவது சால சிறந்தது. அல்லேலூயா. மனிதர்களை தேடணும்னா என்ன வரும் தெரியுமா? ஏமாற்றம் தான் வரும். அப்படியே அந்த மனிதர்கள் ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டா, நம்ம செத்தாலும் நம்ம பிள்ளைகிட்ட கொடுக்கிட்டு சொல்லுவேன், அவங்க ஒப்பனுக்கு நான் அந்த காலத்தில் உதவி செஞ்சேன்டா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னும் சில பேர் இருக்கேன், கடற்கரையில் வந்து சொல்லிட்டு போகிறவன், நீ செத்து சொன்னாம்போ போயிட்டேன், நான் தாண்ட உனைய வாழ வச்சேன் அன்றைக்கி அப்படின்னு. அப்படியாலாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் கர்த்தரையே நம்பி இருந்தோம், கர்த்தருடைய கரத்தையே நம்பி அவரையே தேடி அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொன்னால், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த நினைவுகளை, அந்த பெரிய நினைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து அவருக்கு பெரிய நினைவுகள் இருக்குது. நம்முடைய வழிகளை விட அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற பெரிய வழிகள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்குது. ஆனால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அந்த வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது அவரை தேட வேண்டும். அதிகாலையிலே தேட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரையே நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அவரையே நோக்கி கூப்பிடணும். அவர் நோக்கி கூப்பிடறதான் ஜெபம். இந்த ஜெபத்தை எப்படிலாம் பண்ணலாம்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாம், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணலாம், முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணலாம், நிறைய விளைக்கிறையும் கொடுத்து ஜெபம் பண்ணலாம். இதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை, இது எனக்கு பிடிக்கிறது தான், ஆனால் இது உங்களுக்காக விட்டுட்டு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி அவரை தேட வேண்டும். நல்லா மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு என்ன மாதிரி நேரம் சொல்லுங்க? அப்போ மத்தியானம் 3 மணி நேரம் நல்லா தூங்குற நேரம். அல்லேலூயா. அதை ஜெயிச்சு பாருங்க. 3 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. 3-4 முழங்கால நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. பாப்பார் ஆண்டவர், உலகமே ரசிச்சு தூங்குற நேரம் என் புள்ள முழங்கால நின்று கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னை எப்படிலாம் என் புள்ள தேடுது. அதிகாலையில் எந்திங்க. வழக்கமாக 6-6 மணிக்கெலாம் ஜெபம் பண்ணிடுவேன், ஆனால் இப்போ என்ன செய்யணும்? 3 மணிக்கு எந்திக்கணும். இடையில முழிப்பு வரும்போதெல்லாம் எந்திக்கணும். முழிச்சு முழிச்சு ஜெபம் பண்ணணும், தேடணும். இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு உங்களுடைய நினைவு செயல்பட போகிறது, இன்றைக்கு உங்களுடைய வழி எனக்கு காமிக்க போகிறீங்க. இந்த தேடுதலோடு நாம் என்ன செய்யணும்? வாழ பழகி கொள்ள வேண்டும். இது நோக்கம் என்னென்னா, இதன் மூலமே அவருடைய வல்லமை விளங்கப்படணும். அவர் தேடினதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் அன்னாளை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்னால் குழந்தை இல்லாதவளாக இருந்தாளாம். அவளுடைய உறவுகள் அவளை என்ன செஞ்சிச்சு? வேதனைப்படுத்தினது, அவளை துக்கப்படுத்தினது. ஒரு விசேஷ வீட்டுக்கு போக முடியல, ஒரு பொது இடத்துல அவள் நிற்க முடியல, போகிற இடத்தில் பூரா அவளை வன வடிவடி செய்தார்கள், அவளை துக்கப்படுத்தினார்கள். அவள் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள். அவள் கணவனாகிய எல்கானா வந்து அவனை தேற்றிக்கொண்டே இருந்தான். 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவன் தேற்றினாலும், உறவுகள் அவளை போட்டு படுத்தின பாடு, உறவுகள் அவனை துக்கப்படுத்தின விதம், அன்னால் கண்ணீர் வடித்தாள். தேவசமுத்தில் போய் அன்னால் ஜெபம் பண்ணினாள். கர்த்தாவே, என்னுடைய மன கிளேசத்தை பாரும், என் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் கண்ணீரை பாரும். நீர் எனக்கு ஒரு உமது அடியாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், நான் அவனை உமக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். இப்போ அன்னாளுடைய நினைவு என்ன? ஒரு ஆண் குழந்தை பிறந்தா போதும், இந்த மலடிங்கிற பட்டம் என்னை விட்டு போனா போதும், இவங்கள்ட்ட வாங்குற இந்த பேச்சில இருந்து தப்பிச்சா போதும். அல்லேலூயா. அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் தான் அண்ணா என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அண்ணாளுக்கு கர்த்தர் கொடுத்ததோ 6 குழந்தைகள். அல்லேலூயா. இவளுடைய நினைவு ஒன்று போதும், இந்த மலடிங்கிற பட்டம் என்னை விட்டு போனா போதும். ஆனா தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கர்த்தரை தேடினாள், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள். அவள் தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால பாருங்க, நீ கேட்டது ஒன்று தான்,
ஆனால் அவனுக்கு ஆறு குழந்தைகளை தருகன்னு சொன்னது மாத்திரமல்ல, அந்த முதலாவது பிறந்த சாமுவேலை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் ஏன் ஆண்டவரை தேடினதுனால. நமக்கு இருக்கிற குறைவை, நமக்கு இருக்கிற தேவைகளை, நமக்கு இருக்கிற குறைவுகளை சரி செய்ய வேண்டுமென்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை நோக்கி கதற வேண்டும். அல்லேலூயா. மனித திட்டங்கள் நல்லது, முன் ஏற்பாடுகள் நல்லது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவசமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், அவரை தேடணும். ஆபிரகாம் கேட்குற ஆண்டவர்கிட்ட வந்து, நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர், நான் புள்ள இல்லாமல் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க, நீங்கள் என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு என்ன தருவீங்க என்று அவன் கதறின பொழுது கர்த்தர் சொன்னார், வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், உன்னால் என்ன முடியும்னு அந்த நட்சத்திரத்தை எண்ணி பார், அவ்வளவாய் உன் சந்ததி பெறுவோம். அல்லேலூயா. அவன் கேட்டது ஒன்று, என் வம்சம் விருத்தி அடையணும்னு. இன்றைக்கும் வரைக்கும் இப்போ கடைசியாக பிறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சந்ததி. இன்றைக்கும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் எழுதி முடிக்க முடியாத தலைமுறைக்கு சொந்தக்காரன் ஆபிரகாம். இவன் நினைவு ஒன்றே ஒரு புள்ள, ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கல, அவர் நாம மகிமைப்படணும், அவருடைய வல்லமையை தேசம் அறியணும், உலகம் அறியணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா சகே என்று சொல்லி ஒருத்தனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், அதில் சகேவை பற்றி வேதம் சொல்லுகிறது. சகேவை பற்றி சொல்லும்போது அவன் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டருக்கு அவன் என்னது சூப்ரண்டென்ட் போஸ்ட்டில் இருந்திருக்கான். இன்றைக்கெல்லாம் இருந்தால் அவன் பிடிக்கவே முடியாது அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை. அல்லேலூயா. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னால பெரிய மதிப்பு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர் யார், சூப்ரண்டென்ட் மாதிரி போஸ்டிங். அப்படிப்பட்ட ஆளுக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு வந்துருச்சு, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயு வகைதான் தேடினான். ஹூ இஸ் ஹீ, வாட் இஸ் ஹீ, ஹவு இஸ் ஹீ, இதுதான் அவன் மனசில் இருந்தது. அவர் என்னன்னு பார்க்கணும், அவர் யாருன்னு பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும், இதுதான் அவனுக்குள்ளே இருந்த எண்ணம். அல்லேலூயா. பாருங்க, ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறிக்கிட்டான், மேலே நின்று அவரை பார்க்கணுங்கிறக்காக போய் பார்க்குறான். அவனுடைய நினைவு என்ன தெரியுமா, அவரை பார்க்கணும். அவனுக்கு இருந்த நினைவு என்ன, அவரை பார்க்கணும், அந்த அற்புதரை பார்க்கணும், அந்த ரட்சகரை பார்க்கணும். ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்களே, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும், அதுதான் அவனுடைய நினைவு. ஆனால் கர்த்தருடைய நினைவு அது இல்லை. அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படணும், அவனால் நலிந்து போன குடும்பங்களுக்கு மீட்படைகிற ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், அவனால் அநேகர் போஷிக்கப்படணும், அவனால் ஒரு பெரிய சாட்சியான வாழ்க்கை எழும்பணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம், அவருடைய நினைவுகள். அல்லேலூயா. இப்போ சகையை போய் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றார் அவனை பார்த்து வாசிப்போம். 19 அதிகாரம் 5 வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உன் வீட்டில் தங்கணும் தான் சொன்னார். அல்லேலூயா. இவன் ஜஸ்ட் ஒரு விசிட்டரா, ஒரு வேடிக்கை பார்க்குறவனா, போறமா நின்று பார்த்துட்டு போறதுக்காக வந்தவன். இதுதான் அவனுடைய அன்றைய ப்ரோக்ராம், அன்னைக்கு திட்டம், அன்னைய நினைவு அவனுக்கு அதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், என்டையர் அந்த அன்னைக்கு இருந்த பிளான், அவனுடைய அந்த பிளானைய அப்படியே மாத்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது, ஃபுல் டே இன்னைக்கு அங்கே தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நாளைக்கு உன்னை பார்க்குறவன் வித்தியாசமாக பார்க்க போகிறான். அல்லேலூயா. நாளைக்கு உன்னை பார்க்குறவன் உன்னை பார்த்தோன்னே ஓட மாட்டான், உன்னை தேடி வருவான். கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம்ல, திரும்ப தர்றேன்னு சொல்லியிருக்கிறாராம்ல, அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், உன்னை பார்த்தோன்னே ஐயோயோ சகையுடான்ட்டு ஓடினேன் போகிற, டே டே சகையுடா அப்படின்னு ஓடி வர்ற அந்த நாட்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் அவருடைய நினைவு. அன்னைக்கு சகைவை பார்த்து ஊர் ஓடிச்சு, வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு சகையவை எங்கே போய் பார்க்கலான்னு ஜனம் என்ன செய்யுது, தேடி ஓடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அண்ணே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அநியாயமாக அவருக்கு இவ்வளோ ரூபா வாங்கி வச்சுருந்தீங்க, அப்படியா, அது நாலால பேருக்கடா ஒருத்தன். அல்லேலூயா. இவன் பின்னொருத்தர் சொல்லி அவன் ஓடி வர, ஒரு போன வருஷம்னே கதையை சொல்லி எவ்வளவு. அல்லேலூயா. இந்த மாற்றம் தான் அவருடைய நினைவுகள். உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. நான் என் குடும்பம் என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கலை. இருக்கிற இடத்துல மனம் வீசுவதற்காக,
இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமையை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு வித்தியாசமான நினைவுகளோடு கர்த்தர் காத்திருக்கிறார். அது என்ன அவருடைய திட்டம், அது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கணும். அவர் என்ன வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார் அதை கேட்கணும். அல்லேலூயா. நமக்கு பிளான் இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ ஏன்டெல்லாம் வந்து உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் எழுதி கொடுத்துருவீங்க, தொழில் பண்ண வந்துடுவீங்க. அல்லேலூயா. அவ்வளோ ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், என்கிட்ட மட்டும் அரசாங்கம் ஒரு 100 கோடி ரூபா கொடுத்த ஒரு கிராமத்தையே உருவாக்கியிருக்கேன், ஒரு இண்டஸ்ட்ரியல் கிராமத்தையே. அவ்வளோ ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அல்லேலூயா. காரணம் நிறைய திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த திட்டங்கள்லாம் தூக்கிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போய் வச்சுட்டு இதில் எது உங்கள், இது எது உங்கள் திட்டம், இது எது உங்கள் பிளான். அது மட்டும் இல்லை, இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன ரூட்டு. அல்லேலூயா. பாருங்கள், நேற்று உபவாச கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான தேவ மனுஷன் செய்தி கொடுத்தார். இன்னைக்கு இன்னைக்கு தேசம் பூரா போராட்டம் போராட்டம் போராட்டம்னு, நீ போராடாத, உறவாடு. அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டாம், போராட வேண்டாம், வாழ்க்கைக்காக போராட வேண்டாம், உறவாடு. உறவாடுறது என்ன, கர்த்தரை துதிக்கிறது, அவர் ஆராதிக்கிறது, அவர் வேதத்தை வாசிக்கிறது, இதான் அவரோடு கூட என்ன செய்யறது, உறவாடுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், கோயம்புத்தூர் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், பென்ஸ் அப்படின்னு சொல்லி, இளம் வயது ஊழியக்காரர், 33 வயசு தான் அவருக்கு ஆகுது. இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர், 33 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூரில் அவர் 1500-1600 விசுவாசிகள் உள்ள சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அருமையான ஒரு தேவ மனுஷன். அவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு பெரிய ரவுடி. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கல்லை விட்டு எறியறதான், லைட்டை உடைக்கிறதா, மைக்கை உடைக்கிறது, வரப்போகிற ஜனங்களை அசிங்கமாக பேசுறது, இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. பெரிய ஆலயம், நிறையா கூட்டம் ஆள் வருது, ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த ரவுடித்தனத்தின் ஆவி என்ன செய்யுது, எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அடிக்கிறது உடைக்கிறது. இப்போ கூட இருந்தவங்களாம் சொன்னாங்களாம், போய் எல்லாருமா சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இதுதான் உலகத்தின் வழி. ஆனால் இவர் என்ன செஞ்சாராம், கதவை மூடிட்டு ஜாண்டவரோட உறவாட ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. ஒரு பாடல், வெண்கல வில்லும் வளைந்து போகும், ரதங்களும் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் ஒரு பாடல் இருக்கு பாருங்க. அந்த வெண்கல வில்லும் உடைந்து போகும், இரும்பு முறிந்து போகும், அந்த ரெண்டு வரியை மட்டுமே 3-3.5 மணி நேரம் பாடிக்கிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரை சொல்லி ஒரே துதி தான், ஸ்தோத்திரம்தான். அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ண போனார்ல, அதுக்கப்புறம் அவனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலையாம். அவன் அங்கேயே இல்லையா, ஏரியாவில் ஏதோ ஒரு பெரிய பழைய சிக்கலில் மாட்டியிருந்ததை போலீஸ் திரும்ப தோண்டி எடுத்து அவனை தூக்கிட்டு உள்ளே போய் இப்போ எங்கே இருக்கிறானே தெரியலையா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ரூட் அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சது போராடவே வேண்டாம். நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கைக்கு வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற போராட்டத்துக்கு நம்மளை ஆண்டவரை கூப்பிட்டு வரல. உறவாடு. எது இருக்கோ இல்லையோ துதி. அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உறவாடு, அவரோட அவரோட பேசு, அவரோட உறவாடு, பாடு, துதி, மகிழ்ந்து கழி கூறும். அதுதான் அவரை தேடுவதும் அவரை நோக்கி கூப்பிடுவதும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள், பிளான் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும், தேவ சமூகத்தில் போய் வைத்து இதில் உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரை, இதில் உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவரை, இதுக்கான ரூட் எது, இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்கிற வழியில் நான் நடப்பேன். பாடல் பாட சொன்னால் அருமையாக பாடுறோம், நீ காட்டும் வழியில் நடப்பேன், நீ சொன்னால் போதும், நீங்கள் சொன்னால் போதும் செஞ்சிருவேன். அல்லேலூயா. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது, தனியாக ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, இங்கே வரும்போது சொல்கிறாரு, ஜெபம் முடிச்சு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தனியாக வந்து பாஸ்டர் பார்த்து ஜெபம் அப்பையும் சொல்கிறாரு. ஆனாலும் என்ன செய்கிறோம், போகும்போது நான் திரும்ப அந்த நம்ம போட்ட பிளான தூக்கி பயில வச்சுட்டு போகிறோம். அல்லேலூயா. அது இல்லை, அவர் திட்டம் என்னன்னு கேளுங்க. தேவ பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், ஆலோசனையை கொடுப்பார். அதுதான் அவர் காட்டுகிற வழி. அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்குமா, பெரிதான வழி. அல்லேலூயா. விசாலமான வழி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இந்த நினைவுகள்லாம் சரிதான், இந்த நினைவுகள்லாம் நல்லது தான், இந்த வழிகள்லாம் சரிதான். ஆனால் இந்த வழிகளை இன்னும் பெரிதாக்கி கொள்ள, இந்த நினைவுகளை நாம் இன்னும் பெரிதாக்கி கொள்ள, நாம் அவரை தேடுவோம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாகும். ஆமென். ஆம். எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் நல்ல ப்ளூ பிரிண்ட்டு, அவர் கையில் நல்ல ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. வரைபடம் அவர் வைத்திருக்கிறார் உங்களை குறித்த வரைபடத்துக்கு. உங்களுக்கே தெரியாது, நீங்களாக உங்கள் சொந்த கணக்கு போடாதீங்க, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நல்ல கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒரு பகுதி ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நல்ல நினைவு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப்போகிறது. ஆனால் அது நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அது ரெண்டாவது பகுதி. நாம் நம்முடையதை செய்தால் அவர் அவருடையதை செய்வார், நாம் நம்முடையதை செய்யலைன்னா அவர் அவருடையதை செய்ய மாட்டார். நீங்கள் ஏமாந்து போய் விடக்கூடாது. உங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க, தேடுங்க, எல்லாரும் அவரை தேடுங்க. அவரை கண்டடையத்தக்க சமயம் என்று இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் இருக்காது. ஒரு சிலரை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி அந்த நேரத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும், இல்லாட்டி அவர் போயிடுவார், பார்க்க முடியாது. அவரை கண்டடையத்தக்க சமயம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தூசியை உதறிவிட்டு அன்னால் எந்திரிச்சா நான் ஆலயத்துக்கு போய் அங்கே போய் ஆண்டவர் சந்நிதியிலே என் இதயத்தை ஊற்றி விடுவேன் என்று. வீட்டிலேருந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காதிங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் நான் ஆண்டவர்கிட்ட சரியாக தான் இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க. ஆண்டவர் சமூகம் என்பது முக்கியமான ஒன்று. அன்னால் என்னைக்கு எந்திரிச்சு வந்து ஆண்டவர் சந்நிதியில் கண்ணீர் விட்டாலும் அன்னைக்கு அவளுக்கு பிரச்சனை தீர்ந்தது. நீங்கள் வெளியே வரணும். ஆபிரகாம் அப்படி தான் ஆண்டவர் கூப்பிட்டார், வெளியே வாப்பா வந்து பாருன்னாரு. அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். கடைசியாக சகேயுவை பற்றி கர்த்தர் பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் காரியங்களை எல்லாம் செய்வார். உங்கள் வாழ்க்கையின் சகாப்தத்தையே மாற்றுவார். உங்களை பார்த்து எல்லாரும் பயந்ததெல்லாம் போய் உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணணும். உங்கள் கூச்சம் வெக்கத்தெல்லாம் விடணும். டிக்னிட்டிலாம் பார்க்காதீங்க. அவன் பெரிய சூப்பர்னண்ட்டு, கமிஷனர் ரேஞ்சில் இருந்தான், ஆனால் பாருங்களேன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆண்டவருக்கென்று நம்மளுடைய நீதியெல்லாம் சும்மா அழுக்கான கந்த. நம்மளை வச்சு நம்ம பெருசாக எடை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்ற காரியத்தெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துவராது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் டிக்னிட்டியை விட்டு இறங்கினாதான் சகைவை கர்த்தர் மாற்றினார். எப்படி? அவன் எல்லாத்தையும் விட்டு அவன் உள்ளத்தில் பரிசுத்தாவியான பேசின உடனே அதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. பண ஆசை ஒரு சிலரை விடாது, ஆனால் சகைவை விட்டுருச்சு. சகைவி எடுத்த தீர்மானத்தில் அவன் உறுதியான என்ன, அவன் உடனே அந்த யோசனைக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ, அவனுக்குள்ள போராடி இருக்கும். என் ஆஸ்தியில பாதியே ஏழைகளை கொடுக்கிறேன்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த தீர்மானம் அவன் உள்ளத்துக்குள்ள வந்த உடனே போராட்டம் வந்ததெல்லாம் அவன் ஜெயிச்சான். யார்ட்டையாவது அநியாயமா வாங்கினா எல்லாத்தையும் நான் வந்து நாளத்தினையா திருப்பி தர்றேன்றான். இவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். சகைய கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவருடைய வழி நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். அநேகரை போஷிக்கணும், அநேகரை காப்பாற்றணும். இவன்கிட்ட போய் குடவுன் மாதிரி சேர்ந்து கிடக்கு, இதெல்லாம் வாங்கி பிரித்து கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தார். அல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கறதுக்கு வாங்கி வாங்கி குட்டம் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ஜீவ தண்ணீருள்ள நதி மாதிரி பாயுங்க, ஓடுங்க. உங்க மூலமா அநேகர் ஆசி வைக்கப்படணும். தாத்தா என்கிற திருப்தி அடையாத ரெண்டு அட்டைக்கு உண்டு என்று போட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கு ஒத்து வரணும், ஆண்டவருடைய வழிகளுக்கு ஒத்து வரணும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசி எங்களுக்கு அடையாளம் காட்டினீர். எலியாவை காட்டினீர், சாரிபாத் விதவையை காட்டினீர், ஆண்டவரே அன்னாலை காட்டினீர், ஆபிரகாமை காட்டினீர், சகைவை காட்டினீர். சுவாமி, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய நினைவுகளும் உம்முடைய வழிகளும் நிறைவேறியது அப்பா. அதுபோல எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சபையிலே உம்முடைய சத்தம் துணிக்கிறது, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு எங்கள் வாழ்க்கையெல்லாம் முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்தெந்த பருவ நிலையிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் சரியாய் வெளிப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும்,
அவங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். இந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளே பாயட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மறுரூபமாகட்டும். நிறைய தூங்கு மூஞ்சிகளை எழுப்புவீராக. அதிகாலையில் உண்மை தேடட்டும் அப்பா. ஆண்டவரே, உண்மை கண்டடையத்தக்க சமயத்தில் ஆண்டவரே அப்பா கிடைக்கிற வாய்ப்புகளை நழுவ விடாதபடி பயன்படுத்தட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு இயேசு உள்ளே வந்து சர்ச்சுக்கு வந்த பிறகும் இவங்க கரைகளாகி இருக்கிறார்கள் ராஜா. ஆகவே ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்ய ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. ஆண்டவர் சொல்கிறதை செஞ்சால் ஆசீர்வைப்பார், சொல்கிறதை செய்யாமல் இருந்துட்டு என் குடும்பம் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் மனைவி பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன்னுட்டே இருந்துட்டு சோகத்துக்கு உருவமாக இருந்து ஆண்டவர் பேரை கெடுக்கிறவங்களெல்லாம் மாற்றுங்க அப்பா. நிறைய பேர் உங்கள் பேரை கெடுக்கிறவங்களா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க ராஜா, அவங்களெல்லாம் சரி பண்ணுங்க. இன்னும் கெட்ட பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆசி வைக்கல, ஆண்டவர் என்னை உயர்த்தலைன்னு உங்கள் பேரை பொய்யா சொல்கிறாங்க. அந்த பொய் சொல்கிற நாவ எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க ராஜா. சபையில் நீங்கள் ஜீவனில் தேவனாக இருக்கீங்க. எங்களை ஏமாத்துறது சரி, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் சந்திங்க. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி கர்த்தருடைய நினைவுகள் கர்த்தருடைய வழிகள் என் மேலே வெளிப்பட்டது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு ஜீவனில் சாட்சியாக இருக்கணும். உறவினர்கள், நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல, குடியிருக்கிற இடத்துலலாம் நம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்பா. எல்லா மாய்மாலங்களும் அகற்றுங்க, பொய்யெல்லாம் அகற்றுங்க, பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்துக்கிற காரியத்தெல்லாம் அகற்றுங்க அப்பா, வீம்பு பண்ணுகிற காரியங்கள்லாம் அகற்றுங்க ஆண்டவரே. கொடுக்காம கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க கையெல்லாம் திறந்து விடுங்க ராஜா. ஒரு சின்ன அடை எனக்காக முதல்ல செஞ்சு கொண்டு வா, அப்புறம் போய் உனக்கும் பையனுக்கும் செய்யலான்னத அந்த விதவை தாய் இருதயத்தில் தீர்மானிச்சு அவ திரும்பி வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டவரு அப்பம் கேட்குறாரேன்னு சங்கடப்படாமல் கொண்டு வந்து கொடுத்து ஆசி வைக்கப்பட்டாப்பா. இந்த மாதிரி எண்ணம்லாம் வரட்டும். நிறைய பேருக்கு எண்ணம் சரியில்லை, எண்ணம் சரியில்லாதனால அவங்க எடுக்கிற தீர்மானம் சரியில்லை, தீர்மானம் சரியில்லாததுனால அவங்க செயல் சரியில்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் மாற்றுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா உம்முடைய ஊழியரை கொண்டு நீ பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் சபை மறுரூபமாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். வந்த ஒருவரை நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. தொடர்ந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். செய்தி கொடுத்த உம்முடைய மகனை அபிஷேகத்து பயன்படுத்தும். தகப்பனே, உம்முடைய இரக்கம் எல்லார் மேலும் இருக்கட்டும். ஒருவேளை தேவையோடு வந்தவர்களாக இருந்தால் உம்முடைய நினைவுகளின்படி மேன்மையை காணட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு வந்தவர்களாக இருந்தால் உம்முடைய உயிர்ப்பிக்க வல்லமை சபையிலிருந்து கடந்து செல்லட்டும். கர்த்தர் ஒவ்வொருவனை புதிதாக்கும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஞானம், விவேகம் கட்டளையிட கடவர். ஆமென். சேர்வதே என் நாவல் பூ.